ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய அரசின் ஹெல்த் ஐடி கார்டு நம்ம எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மத்திய அரசின் ஹெல்த் ஐடி கார்டுனா என்ன, அதனால் நம்மளுக்கு என்ன பயன், ஸோ அதை எப்படி அப்ளை பண்ணுறது, அதை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது, ஸோ என்னென்ன அப்படின்னு எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்றத நம்ம ஃபுல் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்டு அந்த லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ஹெல்த் ஐடி கார்டு பார்த்திங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது நம்முடைய பிஎம் வந்து லேட்டஸ்ட்டாக தொடங்கி வச்ச ஒரு ஸ்கீம் தான், ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷின் அப்படின்னு சொல்லி இந்த நேம் இதுக்கு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்காகனா, ஒவ்வொரு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குடிமகனுக்கும் தேவையான ஒரு டிஜிட்டல் மெடிக்கல் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கார்டும் பார்த்திங்க அப்படின்னா ஆதார் கார்டு மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து 12 digit நம்பர் ஒன்று கொடுத்துருவாங்க, அந்த 12 digit நம்பரை வச்சு உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்டை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ், அதாவது நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இந்த ஹெல்த் கார்டில் வந்து நீங்கள் ஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஃபீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸை வந்து நீங்கள் எடுத்துன்னு போகணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு இந்த ஹெல்த் கார்டுடைய நம்பர் சொன்னால் போதும், அந்த இடத்துல வந்து உங்களுடைய ப்ரீ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்னென்ன பார்த்துருக்காங்க, ஸோ என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத, அவங்க வந்து எந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தாங்க அப்படின்றத ஃபுல் ரெக்கார்ட்ஸ் வந்து இதில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ இதனால் நீங்கள் வந்து உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இதில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்கள வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் இந்த அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் ஃபீட் பண்ணிக்கலாம். இதற்கான அப்ளிகேஷன்ஸை வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். NDHM அப்படின்னு போட்டிங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ரெக்கார்ட்ஸை வந்து நீங்கள் அதில் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி நம்ம ஹெல்த் கார்டை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் NDHM அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நேஷ்னல் டிஜிட்டல் ஹெல்த் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க, NDHM. ஸோ இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நீங்கள் என்ட்ரு கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிங்க் வரும், பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இப்போ நம்ம எப்படி இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த வெப்சைடு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதோடைய ஸ்கீமுடைய நேமு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆனரபிள் பிஎம் மோடி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மிஷினை வந்து, ஸோ இது வந்து எல்லாருக்குமே மஸ்ட்டாக வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மெத்தடை வந்து அவர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மெத்தடை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா, ஸோ நோ மோர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ இதிலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஹெல்த் ஐடி கார்டு அப்படின்ட்டு சொல்லி. ஸோ இதிலேயே பார்த்திங்க அப்படின்னா நோ மோர் அண்ட் கிரியேட் ஹெல்த் ஐடி கார்டு அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே கிரியேட் யுவர் ஹெல்த் ஐடி கார்டு அப்படின்ட்டு இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களாண்ட ஐ டோன்ட் ஹாவ் ஆதார் கார்டு அப்படின்னா, ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களாண்ட மொபைல் நம்பரு லிங்க், அந்த ஆதார் கார்டோட மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆகிருக்கணும். ஸோ உங்கள்கிட்ட ஆதார் கார்டு நம்பர் இருக்கணும், மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆகி ஓடிபி வரல அப்படின்னா, ஸோ செகண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படி அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஹெல்த் ஐடி கார்டு வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆதார் கார்டு இருக்குது அப்படின்னா ஜென்ரேட் வய ஆதார் கார்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஹெல்த் ஐடி கார்டை வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஹெல்த் ஐடி ஆதார் கார்டை வச்சு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய 12 digit ஆதார் கார்டு நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இதில் வந்து பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி கொடுத்துட்டு இதில் வந்து இந்த கேப்சாவே ரீபூட் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த ஆதார் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும், ஆதார் கார்டோட லிங்க்காக இருக்கிற மொபைல் நம்பருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆதார் கார்டோட லிங்க்காக இருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை வந்து நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஆதார் கார்டு லிங்க் நம்பர் வந்துடுச்சு. ஸோ இப்போ என்ட்ரு பண்ணிக்கலாம். சரியான ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சைட்டு வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக இருக்குது. ஸோ நீங்கள் போக போக நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அந்த பிரச்சனை இஷ்யூ சால்வ் ஆகும். ஸோ சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், எதனா ஒரு மொபைல் நம்பர் கையில் என்ன மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அந்த மொபைல் நம்பருக்கும் ஓடிபி ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. இப்போ கொடுத்த உடனே நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைல், இப்போ ஆதார் கார்டில் என்ன ப்ரொஃபைல் கொடுத்துருக்கீங்க, ஆதாரில் இருக்கிற என்ன ப்ரொஃபைலோ அது உங்களது வந்து இதில் ஷோ ஆகும். உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த், அட்ரஸு,
ஸோ எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் பிஹெச்ஆர் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணணும். உங்களோட நேமு 4 letters வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ எதனா ஒரு நம்பர் ஸோ எதனா கொடுத்து நீங்கள் ஒரு ஐடியை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் எதனா ஒன்று கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் அல்லது மெயில் ஐடி அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச்எஸ் ஆர் அந்த அட்ரஸ் வந்து லெஸ் உங்களுடைய நேம் ப்ளஸ் எதனா ஒரு டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ அட்டோ எதுவும் நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு ஹெல்த் ஐடி கார்டு கிரியேட்டட் ஹேஸ் பின் ஜென்ரேட்டட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ கொஞ்ச நேரம் லோட் ஆகும். உங்களுடைய ஹெல்த் ஐடி கார்டு வந்து லோட் ஆகுன்னே உங்களுக்கு வந்து இதுமாரி ஷோ ஆகும். ஸோ இந்த இது தான் உங்களுடைய ஹெல்த் ஐடி கார்டு. ஸோ இதில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ஹெல்த் ஐடி நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய மொபைல் நம்பரும், ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ மை அக்கௌண்ட், மை பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில் எதனா நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை டீஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னாலும் டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் ஹெல்த் ஐடி கார்டு அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஹெல்த் ஐடி கார்டு வந்து டவுன்லோட் வியூ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ என்னுடைய ஹெல்த் ஐடி கார்டு வந்து நான் டவுன்லோட் பண்ணிவிட்டேன். ஸோ இதேமாதிரி உங்களுடைய ஹெல்த் ஐடி கார்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ப்ரீ ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் இதில் ஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டேவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.